Assalamu alaikum friends, welcome to our channel Palsuvai Palagu. இன்னைக்கு வீடியோல புது இரும்பு கல்ல எப்படி தோசைக்கு பழக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது நான் அமேசான்ல தான் வாங்கின, பிராண்ட் நேம் வந்து லார்ஜ். இது பீசா தவா தான். இதுல சின்னதா சீசனிங் பண்ணிட்டு இதுல நம்ம தோசை ஊத்துனோம்னா சூப்பரா வரும். இப்ப வாங்க என்ன பண்றதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஷ்யூ பேப்பரை வச்சு மேல உள்ள தூசியை மட்டும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம். பாருங்க, இதுல தூசி அவ்வளவா இல்ல. நீங்க வாங்குற புது கல்லுல அதிகமான தூசி இருந்துச்சுன்னா லைட்டா கழுவிக்கோங்க. இரும்பு கல்ல அடிக்கடி தண்ணியில கழுவ கூடாது. நீங்க அப்படி கழுவுனீங்கன்னா நல்லா தொடச்சிட்டு காய வச்சிருங்க, அப்பதான் துருப்பிடிக்காம இருக்கும். தொடச்சாச்சு, இப்போ எண்ணெய் ஊத்தி எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த கைப்பிடியிலையும் சேர்த்து தான் தடவணும். அதே மாதிரி பின்னாடியும் தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி பேக் சைடுல கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி வைக்கணும், அப்பதான் துருப்பிடிக்காது. இப்போ ஃபுல்லா தேய்ச்சாச்சு, இது ஒரு நைட் ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க அடுத்த நாள் என்ன பண்றதுன்றத பார்க்கலாம். சோப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கழுவிடலாம். கழுவுனதுக்கு அப்புறம் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது. அடுத்ததா அடுப்பு ஆன் பண்ணிட்டு லைட்டா சூடு வந்த உடனே எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய்க்கு அளவெல்லாம் இல்ல, தோசைக்கல்லு ஃபுல்லா படுற மாதிரி ஊத்திக்கோங்க. ஸ்லைஸா கட் பண்ண சின்ன வெங்காயம் அதை போட்டிருக்கேன். இப்ப இந்த வெங்காயம் கல்லுல எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கின உடனே இதை எடுத்து வச்சிடலாம். இந்த வெங்காயத்தை வேற எதுக்கும் யூஸ் பண்ண வேண்டாம், அப்படியே ட்ராஷ் பண்ணிடலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுல 3 முட்டை உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சைடுல ஃபுல்லா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ ஓரத்தை ஃபுல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைம் முட்டை ஃப்ரை பண்ணும்போது ஒட்டை தான் செய்யும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தோசை ஊற்றுனீங்கன்னா ஒட்டிட்டு தான் வரும். அடுத்தடுத்து தோசை ஊற்றும் போதும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் முட்டை ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றலாம். இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு, இதை த்ரோ பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ கல்லை ஃபுல்லாக நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். இங்கே உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை கல் ஃபுல்லாக தேய்ச்சிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். உருளைக்கிழங்குக்கு பதிலாக வெங்காயம் பாதியாக கட் பண்ணி கூட இந்த மாதிரி தேய்க்கலாம்.
இப்போ தோசை மாவு ரெண்டு கரண்டி ஊற்றி ஊத்தாப்பம் மாதிரி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஓரத்தில் கீ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. திருப்பி போட்டாச்சு, பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்குது. அடுத்த தோசைக்கு வெங்காயம் தேய்ச்சி சுடலாம். இந்த தோசை பெரிய தோசையாகவும் கிறிஸ்பியாகவும் சுடலாம். இந்த கல் ரொம்ப பெருசாக இருக்கனால பர்னரும் ரொம்ப பெருசாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பெரிய தோசை ஊற்றும் போது ஹீட் எல்லா இடமும் பரவும். மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டலை. தோசை சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் கல்லில் முன்னாடியும் பின்னாடியும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருங்க, கழுவ தேவையில்லை. சூப்பரான கிறிஸ்பியான தோசை சுட்டாச்சு. இந்த தோசை கல்லுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களில் யாராவது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட சீக்கிரமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.